ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்ட விஷயங்களாக இருந்தாலும், அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளான விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப 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 பலன் தரக்கூடிய ஒரு விஷயம்தான். இதை மட்டுமே ஃபாலோ பண்ணி நேச்சுரலாக கன்சீவ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இதுக்காக நான் வந்து குழந்தை உண்டாகணுங்கிறதுக்காக நான் இதை பண்ணேன், அதை பண்ணேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், அந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக அதே சமயத்தில் விடாமுயற்சியோட ஒரே நம்பிக்கையோட தொடர்ந்து கொஞ்சம் நாளாக, அதாவது கொஞ்சம் மாதங்களாக, கொஞ்சம் வருடங்களாக கூட இந்த விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணுறதன் மூலமாக நம்மளால் இயற்கையாக கருத்தரிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி நம்ம வந்து சீக்கிரமாக கன்சீவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம பெருசாக அதை இதை ட்ரை பண்ணணும், கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற பிரச்சனை ஒரு நோயோ ஒரு வியாதியோ அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அப்போ அதை நம்ம சரி பண்ணாலே திருப்பி நம்மளால் வந்து ஃபெர்டிலிட்டியை பூஸ்டர் பண்ணிக்க முடியும், நம்மளால் இயற்கையாக கருத்தரிக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நோ சுகர், அதாவது வெள்ளச்சக்கரையை அவாய்ட் பண்ணுறது. இதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணாலே உங்களால் ஈஸியாக கருத்தரிக்க முடியும். இது வந்து உங்களுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமான விஷயமாக தெரியும், ஆனால் இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த வெள்ளச்சக்கரனால தான் வருது இப்போ இருக்க காலகட்டத்தில். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இந்த ஒயிட் சுகர் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு எந்த விதமான நல்லதையும் செய்ய போகிறதே கிடையாது. இதனால் நமக்கு வந்து அதிகமான ஒபிசிட்டி, அதாவது வெயிட் கெயின் ஆகிறது, நம்மளோட ஹார்மோன்ஸ், அதாவது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து இந்த ஒயிட் சுகர் டிஸ்டர்ப் பண்ணுது. அந்தளவுக்கு வந்து இது நம்மளோட எண்டோக்ரைன் சிஸ்டத்தையே பாதிக்குது. ஸோ இதனால் நமக்கு நான் சொன்ன மாதிரி பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம், தேவையில்லாத உடல் பருமன், இர்ரெகுலர் பீரியட்ஸ், அப்புறம் இன்ஃபர்டிலிட்டி, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே அதிகமாக வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை, அதுக்கு பதிலாக வந்து ப்ரௌன் சுகர் இல்லைனா வெல்லம், அப்புறம் இல்லைனா பனங்கற்கண்டு, கருப்பட்டி, இந்த மாதிரியே யூஸ் பண்ணணும். ஆனால் அதுலேயும் எல்லாருமே நம்ம பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஒயிட் சுகர்னால் நம்ம அதை சாப்பிட்டு பழகினதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, நான் அந்த இனிப்பு சுவை வந்து நமக்கு பத்தலை அப்படிங்கிறதுக்காக, இது கருப்பட்டி தானே, இது வெல்லம் தானே, இதை யூஸ் பண்ணால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அதையும் 3-4 ஸ்பூன் போட்டு சாப்பிட்றது அப்படி பண்ணவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஜென்ரலாக சுகரை குறைச்சிடணும். அதே சமயத்தில் அவாய்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த வெள்ளச்சக்கரைக்கு பதிலாக இதை எடுத்துக்கிறோம் அவ்வளோதானே தவிர, நம்ம இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக எடுத்துக்கிறதும் ரொம்ப தப்பு தான். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்பு இதுவும். இது இப்போ நான் சொல்லிகிட்ருக்கிற இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பெருசாக எதையுமே செய்யாமல் இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை மட்டுமே ஃபாலோ பண்ணி இயற்கையாக கன்சீவ் ஆகியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து ஈஸியான வேயில் உங்களோட லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணி இது மூலமாக உங்களோட ஹெல்த்தையும் வந்து நீங்கள் நல்லபடியாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஜங்க் ஃபுட்டை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒயிட் சுகரை வந்து அவாய்ட் பண்ணணும். ஏன், அதனால் உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் வருது, இன்சுலின் ரெசிஸ்டன்ட் பிரச்சனை வருது, பிசிஓடி, பிசிஓஎஸ் வருது, வெயிட் வந்து அதிகமாகுது, இரெகுலர் பீரியட்ஸ் வருது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வருது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர். அப்போ ஜங்க் ஃபுட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, ஜங்க் ஃபுட்டுங்கிறது ஒரு உணவு, இது என்ன அது என்ன எல்லாம் ஒன்று தான், நான் சுகர் அவாய்ட் பண்ணிட்டேன் ஆனால் ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். இப்போ நீங்கள் சுகராக சாப்பிட்றதும் ஒன்று தான், இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றதும் ஒன்று தான். ஏன்னா இந்த ஜங்க் ஃபுட்டு வந்து பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மெயினான ரீஃபைன் ஃப்ளார்னு சொல்லக்கூடிய மைதாவில், இந்த மைதாவாக இருந்தாலும் சரி, இதில் யூஸ் பண்ணக்கூடிய மற்ற பொருட்களாக இருந்தாலும் சரி, எண்ணெயாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறமா சுகராக தான் கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதனால் நம்ம வெள்ளச்சக்கரை தனியாக இதை தனியாக நம்ம பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம உடம்பில் வந்து சுகரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய, சுகராக கன்வெர்ட் ஆகக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து ஒன்று தான். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த ஜங்க் ஃபுட்டையும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும். அப்போ மொத்தத்துக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி மாவுச்சத்து அதிகமுள்ள பொருட்கள், அதாவது மைதா மாவில் செஞ்ச உணவுப் பொருட்கள், சுகரி பொருட்களை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஹெல்த் வந்து பழையபடிக்கு நார்மலாக இருக்க ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபர்டிலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ இதனால் வந்து நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும்.
ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை நீங்கள் லைஃப்பில் உங்களோட பிரச்சனைகளை பொறுத்து, அதாவது இப்போ சில பேருக்கு உடம்புல வந்து நீர்க்கட்டி பிரச்சனையாகவே எடுத்துக்குவோமே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா அது ரொம்ப சிவியராக இருக்குது, அதனால எனக்கு கன்சீவ் ஆக முடியல அப்படின்னா, அதுக்காக வந்து இந்த விஷயங்களை நீங்கள் வந்து ஒரு வருஷமாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ஒரு 2 வருஷம் 1.5 வருஷம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை எனக்கு ப்ராப்ளம் ரொம்ப கம்மி, எனக்கு நார்மலானதான் ஒரு விஷயம்தான், அதனால எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருந்தும் குழந்தை தள்ளி போகுது அப்படிங்கிறவங்க ஒரு 2-3 மந்த்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே சீக்கிரமாக கன்சீவ் ஆகிடுவீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயத்த கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.